வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் பிரான்ஸ்லேருந்து ராஜ்குமார் பேசுகிறேன். உணவு நம்ம மனிதர்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அந்த உணவு வந்து உங்கள் தட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடி வந்து எத்தனை விவசாய மக்களோட உழைப்பு இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன பாலிட்டிக்ஸ் இருக்குது, அரசியல் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம எதாவது யோசிச்சிருக்கோமா? ஒரு லாக்டவுன் மாதிரி சொல்கிறேன், அதாவது வந்து இந்த சப்ளை செயின் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த உணர்வு வந்து தெரிய வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த உணவு வந்து சுலபமாக வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட முடியுது. சாப்பாடு, அரிசி, கோதுமை, நெல், எண்ணெய், பருப்பு எல்லாமே வந்து சுலபமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ், அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். என்னோட நம்ம திருப்பி விவசாயத்தை பற்றி பேச போகிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணலாம். அதை பற்றி தான் பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோக்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்தது. அதில் வந்து இந்த விவசாயத்தை பற்றி ஃப்ரான்ஸ் இல்லை ஐரோப்பிய விவசாயத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்காக தான் திருப்பி ஒன்று இருக்கும். போராட்டம் தான் பாரிஸில், ஃப்ரான்ஸில். போராட்டத்தோட தீமே பார்த்தீங்கன்னா, தலைப்பு பார்த்தீங்கன்னா வந்து நோத் ஹசியத் புர்தமை. அதாவது வந்து இதை வந்து நான் வந்து தமிழில் மொழிபெயர்த்தா வந்து நமது உணவு, நமது நாளைய உணவுன்னு சொல்லலாம். நம்மளோட நம்ம சாப்பிட்ற ஆகாரம் வந்து எந்த அளவுக்கு நஞ்சு பொருளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு கெமிக்கல், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், அந்தளவுக்கு பூச்சிக்கொல்லி இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறதுனால வந்து நிறைய மல்டிநேஷனல் நிறுவனங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து எந்த அளவுக்கு லாபிங் பண்ணி அதை தான் வந்து சாப்பிடணும், வேறு எதாவது வழி இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து ஒரு மாற்றுதலில் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நிறைய அசோசியேஷன்ஸ், அதாவது வந்து கிட்டத்தட்ட அதேமாரி நீங்கள் எந்த ஒரு சிட்டியில் வாழ்ந்தாலும், அது நியூயார்க்காக இருக்கட்டும், பாரிஸாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், இல்லை ஜஃப்னா பாம்பே எதுவுனா இருக்கட்டும், நீங்கள் உங்கள் சிட்டியிலேருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு, உங்கள் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு எவ்வளோ தூரம் போக முடியுமா ட்ராவல் பண்ணி, ஒரு விவசாய நிலம் எங்கே வருதோ அங்கே நின்றுட்டு அந்த விவசாயி சந்தித்து நீங்கள் பேசி பாருங்கள். நான் எவ்வளோ வேணால் சவால் கட்டுறேன், அந்த விவசாயி நீங்கள் சந்தித்து பேசின அப்புறம் உங்களோட புரிதல், உங்களோட விஷயங்களை அணுகிற விஷயமே மாறுபடும். கண்டிப்பாக அந்த சந்திப்பு பிறகு வந்து நீங்கள் நிறைய விஷயம் வந்து புதுசான விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக வைக்கிறேன், கண்டிப்பாக அந்த சவால் எடுத்து பண்ணி பாருங்கள், அதோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். சரி, நம்ம தலைப்புக்குள்ளே போகலாமா? வணக்கம். இன்றைக்கி பேச போகிற தலைப்பு வந்து பேக் 2020. இது வந்து ஐரோப்பிய மக்களுக்கே நிறைய பேர் தெரியாது. இது பேக்னா வந்து ஃப்ரெஞ்சில் சொல்லப்போனால் பொலிட்டிக் அக்ரிகல் கொம்யூன், தமிழில் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணால் வந்து ஒரு ஒன்றியமைக்கப்பட்ட ஒரு விவசாய கொள்கைகள் சொல்லலாம். இது ஐரோப்பிய நாடுகளுக்கே பொதுவான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக ஒரு ஒரு நாட்டிலையும் வந்து அந்த நாடுகள் வந்து அவங்களோட விவசாய கொள்கைகளை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பேக் பற்றி நான் பேச வேண்டிய காரணம் வந்து மற்ற நாடுகளும் வந்து இதை நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்காக நான் இதை பேசுகிறேன். இது பேசுகிற கான்டெக்ஸ்ட் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் வந்து இதுக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு ரிஃபார்ம், ஒரு மாற்றங்கள் வந்து அந்த சட்டத்திட்டங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து சில குழப்பங்கள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, அது விஷயமாக தான் நீங்கள் பேச போகிறேன். இது வந்து ஃப்ரான்ஸ் மக்கள் இல்லை ஐரோப்பிய மக்கள் கொண்டு இல்லை, எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம் தான், நீங்கள் அது கவனிக்கணும். இதற்கு பின்னாடி இருக்க அரசியல் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்காக இந்த காணொலி பண்ணுறேன். இந்த பேக் வந்தது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உலகப்போர். அந்த உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் முடிஞ்ச போது தான் வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து, குறிப்பாக ஒரு அஞ்சு நாடுகள், இன்றைக்கி வந்து 28 நாடுகள் இருந்தாலும் ஐரோப்பிய யூனியத்தில் இருந்தாலும் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு ஐந்து நாடுகள் தான், அதாவது ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, யூகே, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பேக் என்ற சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகப்போர் முடிஞ்சபோது வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ரொம்ப ஒரு உணவு பற்றாக்குறையில் இருந்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த உணவு பற்றாக்குறை போக்குறதுக்காக விவசாயத்தை வந்து திருப்பி ஒரு கையில் எடுத்து கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் கொடுத்து இந்த விவசாயத்தை திருப்பி வந்து ஒரு தற்சார்பாக, ஐரோப்பிய நாடாக வந்து ஒரு தற்சார்பு அறையணும்னு சொல்லிட்டு தான் வந்து விவசாய கொள்கைகள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க கொள்கை இது பேக். இந்த கொள்கை மூலியமா வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து உதவித்தொகைகள், அதாவது வந்து சப்சிடிஸ் சொல்றோம்ல, அது வந்து சேர்றதுக்காக ஒரு விஷயமா தான் இருந்தது. சொல்லப்போனா விவசாயிகள் வந்து இங்க வந்து ஐரோப்பிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு செக்யூரிட்டி இருக்கு அவங்களுக்கு, அதாவது வந்து இன்சூரன்ஸ் சொல்றாங்க மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு விவசாயம் வந்து நல்ல சாகுபடி வரலன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழை இல்லை ஒரு அதிகமான வெயிலோ இல்லை பனிக்காலத்திலேயே வந்து அந்த விவசாயிகளுக்கு வர கஷ்டத்தை வந்து ஈடுபடுறதுக்கான ஒரு காசு உதவிகள் இருக்கும்.
அதே மாதிரி அந்த உற்பத்தி பண்ற அந்த விவசாய உற்பத்திக்கான விலை வந்து தரமா இன்னைக்குமே வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பிரைஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்காக வந்து விஷயங்கள் நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் வந்து இந்த பேக்ன்ற ஒரு சிஸ்டம்ல வந்தது. அதாவது வந்து அந்த காலத்துல, அதாவது 57 அந்த உலக போர் முடிஞ்ச போது வந்த ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அந்த பேக் திட்டங்கள் வந்து செயல்பாட்டுல இருக்கு. ஆனா வந்து கண்டிப்பா நாள் போக்குல வந்து வருஷ கணக்குல வந்து இந்த பேக்ன்றத வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா வந்து அதே சட்ட திட்டங்கள் வந்து அந்த காலம் மாற்றம் ஏற்பட வந்து அவங்க வந்து மாத்திக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனா 90s வந்து ஒரு பிரச்சனையா வந்துச்சு. அதாவது வந்து எப்படி வந்து இவங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதிகமா வந்து உதவித்தொகை கொடுத்ததுனால வந்து உணவு பற்றாக்குறை போக்குறதுக்காக தான் இந்த உதவித்தொகை வந்துச்சு, அதிகமா உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா நாள் போக்குல வந்து உற்பத்தி அதிகமா ஆகி நம்ம தேவைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவைக்கு அதிகமாகவே வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பாலா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், எல்லாமே. பிரான்ஸ் நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது வந்து இந்த லக்ஸரி காஸ்மெட்டிக்ஸ் இல்ல டெக்னாலஜி தோண்டி இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு. அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஐரோப்பிய நாடுகளே வந்து பிரான்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு. அப்ப இந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 45% பட்ஜெட் யூரோப்பியன் பட்ஜெட் வந்து இந்த பேக்ல தான் இருக்கு. இதோட டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு வந்து 50 பில்லியன் ஈரோஸ் வந்து இதுக்கு ஒதுக்கப்படுது ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும். இதுல வந்து பிரான்ஸ் நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 9-10 பில்லியன் ஈரோஸ் வந்து அவங்களுக்கு வந்து உதவித்தொகையா வருது பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு. இது கண்டிப்பா வந்து விவசாயிகளுக்கு போய் சேர்ற ஒரு விஷயம்தான். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், ஓகே, பிரச்சனை இல்ல. ஆனா வந்து நாள் போக்குல இப்ப வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இந்த ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க, அதாவது ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்னா வந்து ஒரு விவசாயி வந்து உற்பத்தி பண்ணி சின்ன சின்ன ஸ்கேல்ல பண்றதை விட பிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபார்மா பிளஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாய நிலங்களை வந்து ஹெக்டர்ஸ் அண்ட் ஹெக்டர்ஸ் ஆஃப் நிறைய நிலங்களை வாங்கி அங்க வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு இன்டென்சிவா பண்ற ஒரு விஷயம் ஆயிடுது. இப்ப இது மாதிரி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பண்ணும் போது என்ன ஆயிடுதுன்னா வந்து ஒரு சில தேவையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் வந்து திணிக்கப்படுது. அதாவது வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தாதான் வந்து நீங்க ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஒரு ஒரு ஹெக்டர் இது மாதிரியான ஒரு லேண்ட்ல வந்து சின்ன ஸ்மால் ஸ்கேல்ல வந்து விவசாயம் பண்ணும்போது இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து வராது. அப்போ வந்து அந்த விவசாயி வந்து அந்த நேச்சுரல் ஃபார்மிங் சொல்றோம்ல, பயோ ஃபார்மிங், தமிழ்ல வந்து இந்த இயற்கை விவசாயம் சொல்றோம்ல, அது மாதிரி இயற்கை விவசாயத்தை வந்து பண்ண முடியும். ஆனா வந்து ஒரு பிக் ஸ்கேல்ல பண்ணும்போது நீங்க வந்து ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட்ல வந்து ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணிட்டே போனோம்னா வந்து அங்க வந்து நீங்க கண்டிப்பா வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது, தள்ளப்படுறோம். அப்ப அதையும் வந்து ஒரு விவசாயி தான் பண்ணாலும் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிக் மல்டிநேஷனல் கம்பெனி தான் இருக்கும், புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் வந்து இந்த பேக் மூலியமா வர உதவியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு ஏற்கனவே ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கும், பத்தாததுக்கு இதை மாதிரி இன்சென்டிவ்ஸ் வந்து விவசாயிக்கு போகாம நேரடியாக அதை வந்து ஒரு பிக் இண்டஸ்ட்ரிக்கு போறதுனால வந்து இது வந்து ஒரு குற்றச்சாட்டா வந்து ஒரு ஒரு 10 ஆண்டு காலமா வச்சுட்டு இருக்கோம், புரியுதுங்களா? சில பேருக்கு புரியற மாதிரி கொஞ்சம் உதாரணங்கள் சொல்றேன், கேளுங்க. இப்ப பிரான்ஸ் நாட்டுல சொல்ல போனீங்கன்னா வந்து நம்பர் 1 வர்றது வந்து பர்ஃபியூம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஷம்பைன் சொல்லுவாங்க அந்த ஒயின், அந்த பிரெஞ்சு ஒயின்ஸ் ஒரு ஒரு ரீஜன்லயும் ஒரு ஒரு ஒயின் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ரீஜன்லயும் ஒரு ஒரு சீஸ், அந்த ஃப்ரொமாஷன் சொல்லுவாங்க, அது இருக்கும். இதெல்லாம் வந்து பேர் போன விஷயங்கள். அதே மாதிரி பிரான்ஸ் வந்து சொல்ல போனீங்கன்னா வந்து கோதுமை இருக்கு இல்ல, அந்த அதுல வந்து ஒரு பெரிய அளவுல இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து ஒரு பெரிய ஒரு போட்டியா வந்து அது நடந்துட்டு இருக்கு. எனிவே அது வந்து அப்புறம் பேசலாம். அப்போ வந்து எதுக்கு சொல்றா வந்து விவசாயம் தான், அதாவது வந்து இந்த ஒயின் பண்றதும் அக்ரிகல்ச்சர் விட்டிகல்ச்சர் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு விவசாய ஒரு செக்டர் தான். அதே மாதிரி இந்த பாலிலிருந்து வர ஒரு அதாவது மாடு பால் பண்ணை இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரல் அந்த பேக்ல தான் வர ஒரு விஷயங்கள் வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் வந்தது. அதாவது பேக்ன்ற சிஸ்டம் மூலியமா வந்து பிரெஞ்சு விவசாயிகள் மற்றும் ஐரோப்பிய விவசாயிகளுக்கு வந்து நல்லா வந்து கஷ்டம் இல்லாம வந்து உற்பத்தி பெருக்கிற ஒரு வாய்ப்பு வந்தது. உற்பத்தி வந்து அதிகமாக ஆக வந்து அது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டது. அதாவது உதாரணம் வந்து பால் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணது, அந்த பாலை வந்து நம்ம சீஸ் பண்ணலாம், ஓகே, அப்புறம் வந்து பால் பவுடர் பண்ணி அந்த மில்க் பவுடர்ல குட்ஸ் பண்ணலாம், ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கும் அதிகமா அவங்க எக்கச்சக்கமா இருந்ததுனால இந்த பால் பவுடரை வந்து அது ஷெல்ஃப் லைஃப் கம்மி, நீங்க பாலை சேவ் பண்ணி வைக்க முடியாது. அதனால வந்து பால் பவுடரை மாத்திட்டு அந்த பால் பவுடர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த பால் பவுடர் வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போய் ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்து இந்த பால் பவுடரை இம்போர்ட் பண்ணி அந்த பால் பவுடரை வந்து தயிரா மாத்தி அதுல இருந்து தயிர் வியாபாரம் பிசினஸ் போயிட்டு இருந்துச்சு, மார்க்கெட்ல விற்குது. அதாவது இந்த ஐரோப்பிய சப்சிடைசி நம்மள வரி பணத்துல வந்து ஒரு உதவி தொகை கொடுக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மா கம்பெனிஸ் அந்த பிக் இண்டஸ்ட்ரியல் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் வந்து அதை வந்து ஒரு வேற மாதிரி ஒரு பிசினஸ் டேர்ன் பண்ணி இது வந்து விவசாய மக்கள் சாதாரண விவசாயிகள் பண்ணல, இது வந்து பிக் பிக் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றேன் அவங்க தான் பண்ணி
இந்த காசையும் உதவியை வாங்கிட்டு அதுல இருந்து எக்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ரொடியூஸை வந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க ஒரு எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸும் வந்து இங்க கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஆப்பிரிக்க நாடு பாத்தீங்கன்னா வந்து பெரிய பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் ரொம்ப இருக்காது. ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல தான் வந்து ப்ராக்சிமிட்டி கன்சப்ஷன் சொல்லுவாங்க, அதான் பண்ணுவாங்க. ஒரு பால் பண்ணா இருக்கும், அந்த பால் பண்ண அந்த வில்லேஜ் சப்ளை பண்ண அவ்வளவுதான். ஒரு பெரிய பிராண்டிங்கோ ஒரு சப்ளை செயினோ பெரிய அளவுல இங்க ஐரோப்பில இருக்க மாதிரி இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு லோக்கல் பால் பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து அதுல வந்து லாபம் வந்து சம்பாதிக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு வந்து ஐரோப்பில இருந்து இம்போர்ட் பண்ண அந்த பால் பவுடர்ல இருந்து தயிர் பண்ணும்போது அது வந்து அங்க லோக்கல் ப்ரொடியூஸ் பண்ற தயிர் அந்த மாட்டு பால்ல இருந்து தயிர் பண்றதை விட வந்து சீப்பா இருந்தது. அதனால வந்து அவன் வந்து அந்த வியாபாரத்தை விட்டுட்டு அந்த பால் பண்ணையை அந்த மாட்டு பண்ணையை விட்டுட்டு அவன் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து இறங்கிடுறாங்க. இது வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சதுனால வந்து இந்த வந்து இந்த பேக் வந்து ரிஃபார்ம் அதை வந்து ஒரு மாற்றங்கள் எடுத்துட்டு வரணும், ஒரு சில வாட்ச் டாக்ஸ் நிறைய இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில நிறைய ஆக்டிவிஸ்ட் வந்து இறங்கி இன்னைக்கு வந்து போராட்ட கோரிக்கைகள் எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அதாவது வந்து இப்ப எனர்ஜி டிரான்சிஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு எல்லா நாடுகள்லயும். அதாவது வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, உலகத்தோட தட்பவெப்பம் அது அதிகமா இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்தாலும், அதாவது வந்து இந்த எமிஷன்ஸ் கார்பன் மோனாக்சைடு மற்றும் CO2 எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு எனர்ஜி வேர்ஸா இருக்கிற இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம கிரீன் எனர்ஜிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கார் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கார், எலக்ட்ரிக் கார் இது மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அதாவது இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது வந்து எப்படி இந்த சோலார் எனர்ஜி வந்து எப்படி மேக்ஸிமைஸா கேபிடலைஸ் பண்ண முடியும், அப்புறம் இந்த விண்மில் அதாவது காற்றலையில இருந்து எப்படி வந்து நம்ம உற்பத்தி பண்ண வேண்டியது அதை எப்படி அதிகமாக்குறது, இது மாதிரி விஷயங்கள் தான் போகுது. இது வந்து எனர்ஜி செக்டர்ல. அதே மாதிரி இந்த ஃபார்மிங்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிரான்சிஷன் அக்ரிகல்ச்சர்னு ஒரு டேர்ம் இருக்கு. அதாவது வந்து எல்லாரும் வந்து பயோ ஃபார்மிங் பண்ணணும், நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணணும், இந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் எடுத்துட்டு பண்ணணும். ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பேக் மூலியமா வந்து இப்ப வந்து இந்த பிக் பிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்றத விட ஸ்மால் ஸ்கேல பண்ற விவசாயிகள் வந்து எப்படி பலன்படுறான், அதாவது வந்து குறிப்பா வந்து இந்த இப்ப இந்த பயோ ஃபார்மிங் பண்றவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து உதவித்தொகை கொடுத்து அவங்களை வந்து எப்படி காப்பாற்ற முடியும்ன்றது அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறைய பேசப்படுது. அதுக்கான மாற்றங்கள் வந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த 2020 இந்த போன வாரம் நடந்த அந்த அக்டோபர் மாசம் நடந்த ரிஃபார்ம் அந்த பார்லிமெண்ட்ரியில வந்து ஒரு வோட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல வந்து ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு இந்த ஐரோப்பிய பாராளுமன்றத்துல போன வாரம் நடந்த அந்த ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் சர்ச்சைகள் இருந்திருக்கு. இதை பத்தி வந்து அதிகமா வந்து பிரஸ் வந்து பேசல, ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பாராளுமன்றத்துல இன்னைக்கு வந்து லாபிங் இருக்காங்க, நிறைய லாபிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அதாவது வந்து இந்த மொன்சாண்டோ இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து மொன்சாண்டோ வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி பேயர் என்ற கெமிக்கல் கம்பெனி வாங்கிடுச்சு. ஆனாலும் அந்த ப்ராடக்ட் ஒன்னும் இருக்கு, ப்ராடக்ட் பேர் வந்து கிளிஃபோசாத், அது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி ஒரு ஹெர்பிசைட் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் வந்து இந்த ஒரு பெரிய லாபிங் இந்த ஒரு ப்ரெஷர்ல வந்து இந்த மாதிரியான பொருட்களை தான் வந்து இந்த பூச்சிக்கொல்லியோ இல்ல பெஸ்டிசைடோ வந்து வாங்கிதான் வந்து உற்பத்தி பண்றதா வந்து தள்ளப்படுறாங்க. இப்ப இதை எப்படி தவிர்க்கிறது, இதுல இருந்து எப்படி விவசாயிகளை காப்பாத்துறதுன்ற விஷயங்கள் தான் எடுத்து பேசப்பட்டதா வந்து எடுத்துருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து பெரிய ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் அதாவது ஜனநாயகத்துக்கே எதிர்ப்பான விஷயங்கள் நடந்தது. என்னதுன்னா வந்து இந்த எலெக்ஷன் ஓட்டிங் வந்து சொல்ல போனீங்கன்னா வந்து 21ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தது, ஓகேங்களா. ஆனா வந்து திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா 21ஆம் தேதி இல்ல, இது வந்து 20ஆம் தேதி தான் வந்து ஒரு நாள் 24 ஹவர்ஸ் முன்னாடியே வச்சிடணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து 19ஆம் தேதி சாயந்தரம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப ஐரோப்பிய பாராளுமன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிற டெபியூட்டே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒரு ஐரோப்பிய நாடுகள் தான் இருப்பாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயம்ன்ற போது தான் வந்து அவங்க டிராவல் பண்ணி அங்க போவாங்க, புரியுதுங்களா. அப்ப வந்து இது மாதிரி ஒரு 24 ஹவர்ஸ் டிலேன்றது ஒரு பெரிய விஷயம். இதனால வந்து அந்த மக்களோட உண்மையான விருப்பங்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க பதிவு பண்ணல, புரியுதுங்களா. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அப்ப இது மாதிரி எதுக்காக இதை மாதிரி பிளான் பண்ணி அவசர அவசரமா பண்றாங்கன்றது ஒரு பெரிய ஒரு குழப்பமா இருக்குங்க. இப்ப இதுக்காக தான் இந்த போராட்டம் வச்சிருந்தோம். போன வாரம் நான் அது கலந்துகிட்டேன், போன வீக்கெண்ட் அது பண்ணோம். அந்த வீக்கெண்ட் போராட்டங்களை வந்து கிட்டத்தட்ட 40 அசோசியேஷன்ஸ் வந்து பாரிஸ்ல இருந்து முற்றுகையிட்டு அந்த மக்களுக்கு வந்து இந்த விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம அந்த போராட்டம் பண்ணியிருந்தோம். இன்க்ளூடிங் அதுல கிரீன் பீஸும் இருந்தது, மற்ற எல்லாம் பிரான்ஸ் நச்சூர்ன்ற என்விரான்மெண்ட் நச்சூர் இது மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்ஸ் அதுல இருந்து ஷேர் பண்ணாங்க. என்ன பண்றது, ஏன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க முடியல. அப்ப நம்ம தான் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து இதை வந்து மக்களை கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணோம். கண்டிப்பா அது பாரிஸ்ல இருந்து ப்ரிஃபெக்சருக்கு உத்தரவு வாங்கி இந்த லாக்டவுன் கோவிட் லாக்டவுன்ல வந்து இது பண்றது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு, இதுல ரிஸ்க் இருக்குதா, அதனால நாங்க வந்து பங்கேற்று பண்ணோம். இதனால வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதிகமா இருக்கு, அதாவது வந்து ஒரு பக்கம்
அந்த விதை நிலங்களே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிக் சின்சன்டான்ற நிறுவனங்கள் தான் வந்து உற்பத்தி பண்றாங்க. அந்த விலை நிலத்தை தான் வந்து அந்த விதை நிலங்களை தான் வந்து ஐரோப்பிய விவசாயிகள் வந்து வாங்க வேண்டியது இருக்கு. நம்ம இந்திய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விதை நிலங்களை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. விதை நிலங்களை உற்பத்தி பண்ற நிறுவனங்கள் சின்சன்டான் போன்ற நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க தான் வந்து பின்னாடி வந்து அந்த அதுக்கான ஹெர்பிசைடை விற்கிறாங்க. அது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட். அந்த நீங்க ஹெர்பிசைடு அவங்க கிட்டே வாங்கி பண்ணாதான் வந்து உங்களோட நெல்லம் வந்து இங்க வந்து பயிரிட முடியும் நினைச்சுக்கோங்களேன். இதை மாதிரி ஒரு விஷயத்துல வந்து மக்கள் வந்து டிராப் ஆயிருக்காங்க. இன்னைக்கு இதுல இருந்து மக்களை வந்து எப்படி நம்ம வெளியெடுத்துட்டு வர முடியும், இதை பத்தி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் வந்து எப்படி நம்ம வெளியெடுத்துட்டு வர முடியும் இதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுங்க. என்ன தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் போய் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஐரோப்பிய நாடுகள் மட்டும் இல்ல மற்ற நாடுகளும் வந்து உலக நாடுகளும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பேக் ஒரு பக்கம் இருக்குதுங்க, அதாவது வந்து இன்னும் ரெண்டு விஷயம் சொல்றேன். இது வந்து ஒரு ட்ரீட்டிஸ் சைன் பண்ணுது, அதாவது ஐரோப்பி
அர்ஜென்டினா, பிரேசில் இந்த நாடுகள் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தங்கள் மூலமா என்னென்ன இருக்குதுன்னா, வந்து வெளிநாடுகள்ல இருந்து நீங்க எந்த ஒரு கறியோ இறைச்சியோ இல்ல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோ வந்து இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுவும் டாக்ஸ் ஃப்ரீ அதை வந்து இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. இது வந்து நிறைய பேர் வந்து நீங்க யூடியூப்ல தேடி பார்த்தா வந்து அதுக்கு அகேன்ஸ்டா பேசுவாங்க, இல்ல இல்ல இதுல வந்து நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு நன்மையும் இல்லைங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லாபிங் இருக்கு. நீங்க யூடியூப்ல தேடினா கூட இதை பத்தியான விஷயங்கள் வந்து பேசுறது வந்து அவங்க காசு வாங்கி பேசுறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து எனக்கு இதுல இருந்து எந்த ஒரு நன்மையும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து பிரெஞ்சு விவசாயிகள் வந்து அவங்களோட பால் தயாரிக்க முடியுது, மாட்டு கறிகள் தயாரிக்க முடியுது. அப்ப அவங்களுக்கு வந்து எதுக்காக வந்து வெளிநாட்டுல இருந்து இப்ப மாட்டுக்கறி எடுத்துட்டு வரணும்னு புரியல. ஏன்னா நீங்க விவசாயிகிட்ட பேசுறீங்கன்னா புரிய வரும். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், ஐரோப்பிய யூனியன் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸை வந்து மாட்டுகளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்றது வந்து தடை பண்ணியிருக்காங்க. அப்ப ஐரோப்பிய விவசாயிகள் வந்து மாடு வந்து வளர்க்கும் போது அந்த மாடுகளுக்கு வந்து தேவையில்லாத ஊசிகள்லாம், ஹார்மோன் ஊசிகள்லாம் போடுறது கிடையாது. அந்த மாடுகள் ஓரளவுக்கு நல்லதான் இருக்கு. ஆனா இப்ப கனடா நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த செட்டா மூலியமா கனடா நாட்டில் இருக்கிற மாட்டுல இருந்து வர கறியை வந்து இங்க வந்து இறக்குமதி பண்ணி இங்க வந்து விற்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கனடா நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கவுபாய் கல்ச்சர் வந்து அமெரிக்கா ஒன்றிய கனடாலையும் இருக்கு. அங்க வந்து அந்த அளவுக்கு மாட்டு பண்ணை வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட சட்ட திட்டங்கள் படி அவங்க வந்து இந்த மாட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ், அதாவது இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து தடை பண்ணப்பட்டிருக்கோ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்த மாட்டுகளுக்கு போட்டு வளர்க்குறாங்க. அப்ப அந்த மாடை வந்து திருப்பி இங்க விற்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, இதுல வந்து ஒரு கான்ட்ரடிக்ட் இருக்கு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்க தடை பண்ணியாச்சு, ஆனா வந்து நீங்க வெளியிருந்து வர்றதுல வந்து அது தடை பண்ணல. அப்ப அது அப்ப இருக்கிற கான்ட்ரவர்சி உங்களுக்கே புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரிதான் வந்து இந்த மெர்கோசூர்ன்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கும், 27 ஐரோப்பிய நாடுகளுக்கும் வந்து இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸும் மாட்டு இறைச்சி இதெல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு, அதுவும் டாக்ஸ் ஃப்ரீயா வரலாம்னு சொல்லிட்டு இந்த சட்டங்கள் வந்து மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருக்கு. இதுல எந்த ஒரு பெரிய நல்ல திட்டமா எனக்கு தெரியல. இது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அப்பதான் வந்து நம்மளுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு மினிஸ்டர்ஸ் இல்ல அந்த டெபியூட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம மக்களுக்கு அறிவு இருந்தாதான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை எடுத்து பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு லாபிங் ப்ரெஷர் இருக்கு, அப்ப அவங்க வந்து கமிஷன் வாங்கலாம். இல்லை லாபிங் ப்ரெஷருக்காக வந்து ஒரு சில தேவையில்லாத சட்ட திட்டங்கள், நம்ம மக்களுக்கு தேவையில்லாத சட்ட திட்டங்களை வந்து செயல்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. அதை வந்து நம்ம தவிர்க்கணும். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நிறைய நச்சுப்பொருள் இருக்கு. இது வந்து நம்ம அடுத்த தலைமுறை நம்ம தம்பிகளுக்கோ இல்ல நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் அவங்க வந்து எப்படி வந்து ஒரு சுத்தமான ஒரு உணவு சாப்பிடுறாங்கன்றதும் சேலஞ்ச். அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கே வந்து இறங்கி களத்துல போராடணும். களத்துலனா வந்து விவசாய களத்துக்கு போய் சந்திங்க, விவசாயியை சந்திச்சு பேசி பாருங்க. சோ இதுதான் இன்னைக்கு நாம கொடுக்குற சவால. இதை எடுத்து வந்து பண்ணி பாருங்க, இதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்கும். அடுத்த ஒரு காணொலியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா வந்து இது நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் வந்து நான் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது தெரியுது சப்ஸ்கிரைப் பண்ணாமே என் சேனலை பாக்குறாங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லை, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு பாக்குறேன். வேற ஒன்றும் எதுக்காக சொல்றேன்னா வந்து என்னோட கண்டென்ட் வந்து எத்தனை பேர் பாக்குறாங்கன்றது, ஒரு விரும்பி பாக்குறாங்கன்றது எனக்கு அதன் மூலியமா தெரிய வரும். அப்பனா அதுக்காக வந்து நான் கொஞ்சம் எனர்ஜி எடுத்து எஃபர்ட் எடுத்து இதே மாதிரி விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இது வந்து இல்லைனா நான் வந்து அதை தனியா தெரிஞ்சுக்கிட்டு நான் போயிடலாம். அப்படின்னா கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். விடைபெறுகிறேன் பிரான்சிலிருந்து ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.